இப்போ நம்ம வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளில் ஒரு லிட்டர் தண்ணியே நான் கேஸில் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், அதுக்கு அடுத்தது ஒரு கால் கப்பு கேரட்டு, பூண்டு வந்து ஒரு 5 to 6 பல்லு பூண்டு, ஒரு 6 மிளகு வந்து நான் நுணுக்கி வச்சிருக்கிறேன், 6 மிளகு. அதுக்கடுத்தது 2 லவங்கம், 1 பட்டை. இது நல்லா வந்து வாட்டர் வந்து எவ்வளோ ஆகணும்னா வந்து பாதியாக ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். அதுக்கடுத்தது சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி, இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி வந்து பாதி 1/2 லிட்டர் தண்ணி ஆகணும், அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு நல்லா வந்து பாதியை தண்ணி குறையிட்டோம், அது வரைக்கும் தண்ணியை கொதிக்க விடலாம். இதில் ஒரு 2 ஸ்பூனு ஸ்வீட் கார்னு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றி வச்ச தண்ணியில் பாதியாக ஆயிடுச்சு தண்ணி. இப்போ நம்ம அதை ஃபில்டர் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் ஃபில்டரில். இப்போ ஃபில்டர் பண்ணி வெஜிடபிள் ஸ்டாக்கை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே வாணலில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப்பு வெங்காயம், இது நல்லா கலர் லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கடுத்தது பீன்ஸு 1/4 கப்பு, அதுக்கடுத்தது கேரட்டு 1/4 கப்பு. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இல்லை 5 செகண்ட் வந்து நல்லா வதக்கிக்கலாம். 5 செகண்ட் நல்லா வதக்காச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூனு ஸ்வீட் கார்னு, அதுக்கடுத்தது கேப்சிகம் 1/4 கப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், வதக்கிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 செகண்ட் வதக்காச்சு. நம்ம வெஜிடபிள் ஸ்டாக் வச்சுருக்கிறது, இதில் பாதி ஸ்டாக்கு இது உள்ள ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 5 செகண்டு கொதிக்கட்டும். வெஜிடபிள் ஸ்டாக் ஊற்றி ஒரு 5 செகண்ட் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ டொமேட்டோ இருக்குது இல்லையா, அதை நான் நல்லா அடிச்சுட்டு பேஸ்ட் மாதிரியே இதை ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 செகண்ட் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 செகண்ட் நல்லா கொதிக்கட்டும். டொமேட்டோ ஊற்றி ஒரு 5 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போது 1/4 ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம், ரொம்ப ஜாஸ்தியாக போட வேணாம். இது வந்து பிளாக் பெப்பரு, பிளாக் பெப்பர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. உங்ககிட்ட ஒயிட் பெப்பர் இருந்தாலும் ஒயிட் பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது நான் வந்து கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 1 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனு கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதை ஊற்றிட்டு இருக்கிறேன். இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். கார்ன்ஃப்ளவர் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் என்ன பண்ணக்கூடாது, கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு, கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சுவையான வெஜிடபிள் சூப் ரெடி. வெஜிடபிள் சூப் ரெடி. செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.